ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிவை பிளாக்ஸ். நான் தான் உங்கள் சித்தார்த்த. எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொரோனா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து சண்டேஸ் வந்து ஹோட்டல் பற்றி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரெகுலராக போடலாமா வேணாமான்ட்டு. ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த ஹோட்டல் வந்துருனா, என்னோட சேனல் நேமுக்கும் கடை நேமுக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை ஆகுது. என் சேனல் நேம் வந்து பிவை பிளாக்ஸ், கடை நேம் வந்து பிவை நாட் ஒன். ஸோ அந்த கடைக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மதியத்தில் வந்து பிரியாணி பற்றி ரொம்ப பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டு இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நைட்டில் நான் வந்திருக்கிறேன். ஸோ வந்து மக்ரோனி ஒரு சம் ஐட்டம் ஒன்று இருந்துன்னு சொன்னாங்க, ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கடைக்குள்ளே போகலாம். வந்தாச்சு, பிவை நாட் ஒன். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு, இதில் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். நான் என்னென்ன ஐட்டம் வாங்கியிருந்தேன், ஸோ நைட்டில் போகிற எல்லா ஐட்டம் வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக கொஞ்சம் இதுவாக தான் போச்சு, நமக்கு இருந்தாலும் நமக்கு வந்து கேட்டு வாங்கியிருக்கிற எல்லா ஐட்டமும். ஸோ வந்து ரெகுலராக வந்து மற்ற நாள்லேருந்து ரெகுலராக எல்லா ஐட்டமும் போதுன்னு சொன்னாங்க. ஸோ என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஷெஸ்வான் நூடுல்ஸ், அப்புறம் வந்து சிக்கன் மக்ரோனி, இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ நூடுல்ஸ் அந்த மக்ரோனி வந்து நம்ம ஒரே வீடியோஸ் தான் போட்டோம். ஸோ அண்ணன் இப்போ பாஸ்டாகவே ஆகிட்டார், ரொம்ப வருத்தமாக இருக்குது சொல்லப்போனால். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லேட் சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் கபா, இது வந்து சிக்கன் கபா, சில்லி சில்லி கபா, இது வந்து சில்லி எக்கு, இது வந்து சில்லி சிக்கன். ஸோ இது ரேட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாகவே 70 தான், இது 60, இது 60, இது 70, இது 80. ஸோ எல்லா ரேட்டுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஐட்டம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மக்ரோனி எடுக்கிறேன். ஸோ மக்ரோனிக்கு வந்து என்னென்ன வந்து கூட வந்து சில்லி வச்சுருக்குறாங்க, ப்ளஸ் வந்து டொமேட்டோவும் வச்சுருக்குறாங்க சாஸில். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை எடுக்கிறேன், மக்ரோனி. ஸோ ஆக்சுவலாக இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா எக்கும் சிக்கனும் நல்லா பொடி பொடியாக பிச்சு போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ எனக்கு ஸ்பூன்லாம் செட் ஆகுது நமக்கு. ஸோ நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாண்டிச்சேரி மக்ரோனி ஷாப் வீடியோ போடுங்க, மக்ரோனி வீடியோ போடுங்கன்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். ஸோ அதே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது இதில் வந்து. மக்ரோனி தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து சிக்கன் பீசஸ் இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக சாக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. ஸோ நான் காட்டுறது கூட வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிடுறாங்க, வந்து வள்ளி யூஸ் இருக்காங்க வெஜிடபிள் வந்து. ஸோ யூஸ்வலாக அந்த மக்ரோனி வந்து எல்லா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்குள்ள சிக்கன் ஆட் பண்ணி தரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லேட் சிக்கன். ஸோ கேட்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் ஆம்லேட் சிக்கன். ஆக்சுவலாக நான் வீடியோஸ் அந்த நீங்கள் அந்த வீடியோஸே பார்த்துருப்பீங்க, அவங்க குக் பண்ணுற வீடியோ. ஸோ ஒரு பேஸ்ட்டில் வந்து முக்கிய இந்த சிக்கன் போட்டுருக்காங்க, சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு பேஸ்ட்டு கூட வந்து ஆம்லேட் போ அந்த எக்கு வந்து ஆட் பண்ணி அது கூட சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது வந்து, எக்கு ப்ளஸ் சிக்கன் ரெண்டு காம்பினேஷனுமே நல்லா இருக்குது வந்து. இது மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆனியன் லீவ்ஸ் இருக்குல்ல, ஆனியன் லீவை வந்து குட்டி குட்டியாக சாக் பண்ணி போட்டுருக்குறாங்க. ஸோ வந்து மேலே வந்து ஒரு ரிங்ஸ் ஆனியன் ரிங்ஸ் இருக்குது. சில்லி கபாப், சில்லி கபாப் வந்து நான் சொல்லி ஆகணும்னு நினச்சேன். இவங்க வந்து ஆன் ஸ்பாட்டில் வந்து நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வருவருன்னு வறுத்து, ஸோ அதில் வந்து சில்லி கபாப் போட்டு தராங்க. நல்ல ஒரு மனம் இருந்தது ஆக்சுவலாக வந்து, அந்த பூண்டு போட்டு வருகிறப்ப நல்ல மனம் இருக்கும் அது வந்து சாப்பிட்றப்ப. ஸோ அதை ட்ரை பண்ணிடலாம். நான் அந்த பூண்டு கூட நல்லா போட்டு வருகிறப்ப நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் அம்மாலாம் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது வந்து. இது என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்வான் நூடுல்ஸ். ஸோ செஸ்வான் நூடுல்ஸ் வந்து ஒரு சைனீஸ் ஐட்டம் வந்து, இதுக்கு இதுக்கு அந்த பேஸ்ட் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ கடையிலே வந்து ஹோம் மேடாக ரெடி பண்ணுற ஐட்டம் வந்து, ஸோ அதை ட்ரை பண்ணிடலாம்.
ஸோ நல்லா பாருங்க, ஆக்சுவலாக சுட சுட நல்லா புகை வெளியே வருது. அது இல்லாமல் அங்கே அண்ணன் வேறு நல்லா கிண்டினே இருக்கிறாரு, அந்த சவுண்டு கூட சேர்த்து சாப்பிட்றது கூட நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஸோ நல்லா வந்து இந்த வந்து மழை டைமில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும், வந்து ஒரு ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வந்து ரெய்னி பிளஸ் வந்து நூடுல்ஸ் காம்பினேஷன் ப்ளஸ் எக்கு நிறைய நூடுல்ஸ் ஆட் பண்ணி ஷெஸ்வான் பேஸ்ட். ஸோ சைனீஸ் பிரியர்கள் யாராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இது என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து சில்லி எக்கு. ஸோ சில்லி எக்கு ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து அந்த டொமேட்டோ சாஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டொமேட்டோ சாஸ் டேஸ்ட் நல்லா இருக்குது வந்து. இங்கே வந்து நல்லா அவிச்சு பாயில் பண்ணி அதை பிச்சு பிச்சு போட்டு, ஸோ அதில் வந்து டொமேட்டோ சாஸ் போட்டு கூட சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது வந்து. இது என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து யூஸ்வலாக எல்லாத்துலேயும் கிடைக்கிறது வந்து. ஸோ ஹோட்டலுக்கு நான் கவர் பண்ணுறப்ப எல்லாத்தையும் நான் கவர் பண்ணல, ஸோ அதுக்காக தான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கிறேன். ஸோ அது டேஸ்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இதுக்கும் வெங்காயம் அப்படி தான் வந்து வெங்காயம் போட்டுருக்குறாங்க. இதில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வந்து நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கிற எண்ணெயில் முதல்ல வரைக்கிட்டு. ஸோ ஏன் எண்ணெயில் வந்து முதல் வறுக்கிறாங்கன்னா அந்த மணம் நல்லா இருக்கும், எண்ணெய் கூட வந்து வெங்காயம் மிக்ஸ் பண்ணுறப்ப மணம் நல்லா இருக்காங்க. பாருங்கள் அண்ணன் வந்து நமக்கு சவுண்டு கொடுத்துனே இருக்கிறாரு. ஸோ சாப்பிட அந்த கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து புகை புகையே போது தெரியுதா. ஸோ சிக்கன் பீசஸ் வந்து ஒன்று ஒன்று சலிக்காமல் வந்து நிறையா பீசஸ் போட்டுருக்குறாங்க வந்து, சில்லி சில்லி குட்டி குட்டியாக போட்டு. ஹலோ சொல்ல சொல்ல சாப்பிட நல்லா அருமையாக ஜாலியாக இருக்குது, நாக்குதான் லைட்டாக ஏகுது. ரைஸ் ஓகே. ஸோ அந்த சிக்கன் ரைஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது வந்து. ஸோ ஹோட்டல் பண்ணுறப்ப எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சில்லி எக்கு ரைஸ் கூட அந்த சாஸ் கூட பண்ணதால் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு காம்பினேஷனாக ஒரு சைடிஷ் ஐட்டமாக தான் எடுக்கிறேன் நான். இது கேட்டிங்கன்னா 70 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி தான், நல்ல ஒரு குவான்டிட்டி ப்ளஸ் குட் குவாலிட்டியாக இருக்குது வந்து. இது என்ன ஐட்டம் பார்த்தீங்க இது ஃபைனலாக இந்த ஐட்டம் எதுக்கு எடுக்கிறேன் நான் வந்து, இது வந்து சில்லி சிக்கன். ஸோ சில்லி எக்கு ட்ரை பண்ண மாதிரி சில்லி சிக்கன் ட்ரை பண்ணிடலாம். சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. டொமேட்டோ அந்த டொமேட்டோ சாஸ் டேஸ்ட் நல்லா இருக்குது. டேஸ்ட் எல்லாமே நான் ட்ரை பண்ணி முடிச்சேன். அந்த சில்லி சிக்கன் டேஸ்ட் அவ்வளோ சாஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு குக் பண்ணது ஒரு சில்லி சிக்கன் டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில்லி சிக்கன் வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா வந்து 65 சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நம்ம நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து கேட்கவும். நான் அதை பற்றி வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லா இடமும் ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து சண்டேஸில் வந்து சொன்ன மாதிரி எப்போயும் வந்து ஹோட்டல் வீடியோஸ் வந்து இதுக்கு பேர் ரெகுலராக வந்துன்னே இருக்கும். ஸோ என்ன ஒரு இதுவானாலும் சரி சண்டேஸில் வந்து எப்போயும் ஹோட்டல் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். வேற என்ன, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாத்துக்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் சிந்து டாட்டா.